இந்த மோதிரம் போட்டிருக்கிறது ஹராம் சரிங்களா, கோல்டு இது, ஏன்னா ஃப்ரெண்டு கொடுத்தாருன்னு போட்டேன். இவன் காதில் இருக்க தோட்டில் பார்த்தீங்கன்னா மயில், அந்த மயிலும் ஹராம் தானே. முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், ஒண்ணு ஒரு மதத்தை நீங்க ரசிங்க, இல்லாட்டி அந்த மதத்தை நீங்க கண்டுக்காதீங்க, அதை பத்தி தவறா பேசாதீங்க, அதை நீங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு போங்க. ஏன் தவறா பேசுறீங்க? ஒரு குறிப்பிட்டு சொல்லவா, இறை மறுப்பாளர்கள் நாத்திகர்கள் அதிகம் உள்ள நார்வேதான் உலகத்திலேயே வாழ தகுதி கொண்ட முதல் நாடாக அறிவித்திருக்கிறார்கள். அப்ப நினைச்சு பாருங்களேன், எது நல்லதுங்க? ஆமாம், வீட்டுக்குள்ள நீ முஸ்லீமா இரு, வீட்டுக்குள்ள இந்துவா இரு, வீட்டுக்குள்ள கிறிஸ்துவனா இரு, வெளியில வரும்போது மனுஷனா இரு. நம்ம வந்து சங்கினா வந்து பார்த்தீங்கன்னா காவிக்கலர் சங்கி போட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் நினச்சிட்டு இருக்கோம். அவனுங்களோட மோசமான பச்சை சங்கி குரூப் சொல்லிருக்கானுங்க. இவனுங்களோட அடிப்படைவாதம் பார்த்தீங்கன்னா உலகத்திலே கெடுகட்ட அடிப்படையாக வருதும். ஒரு மனுஷன் முஸ்லீமாக இருந்தால் நார்மல் லைஃப் வாழலாம் விட மாட்டானுங்க. கமெண்டில் போயிட்டு நீ பார்த்தியா அல்லாஹ் வந்தாரா, அல்லாஹ் அப்படி இல்லை, நீ அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு உயிரை வாங்குவானுங்க. அப்படியே இரஃபான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் லைஃப்பை அவர் வாழ்ந்துட்டுருக்காரு, விட்டு போய் தொலை வேண்டியதானே. கீழே போயிட்டு நீ முஸ்லீமா, நீ ஏன் கோல்டு போட்ட, நீ ஏன் கோட்டு போட்ட, நீ ஏன் கமாண்டு போட்ட, நீ ஏன் படத்துக்கு போகிறேன்னு உன்னை ட்ரோல் பண்ணானுங்க. அதுக்கு அவரும் அவரை பங்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பச்சை சங்கி சிட்டை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உனக்கு பிஜேபி ஆர்எஸ் சங்கியை விட ரொம்ப கேவலமானவனுங்க.